நாம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அடுத்ததாக கடவுளின் நிலம் என்ற பத்தி எழுத்த நூலை பற்றிய அறிமுகமாக போயிடும் எழுத்தாளர் திரு கே விஜயன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் நிலம் இலியாஸ் துல்லா அவர்களுடைய கட்டுரைகளின் இந்த தொகுப்பு நூல் இன்று வெளியிடப்படும் 9 நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 174 பக்கங்கள், 42 கட்டுரைகள் இதன் உள்ளடக்கம். 10 நிமிடத்தில் இதில் அத்தனையும் பேசிவிட முடியாது என்ற போதும் சில கனிகளை நசுக்கி சாறு பிழிந்து பதுகிடப்பிக்க முடியும் என்ற ஒரு மகிழ்வோடு இந்த நூலில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாகவும் சுவையாகவும் தந்துவிடலாம் என்று நினைக்கிறேன். இளையா அப்துல்லா அவர்கள் உலகம் சுற்றும் ஒரு ஊடகவியலாளர். கடந்த 30 வருடங்களாகவே நமது தேசிய பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் இந்தியாவின் வெளிவருகின்ற உயிர்மை போன்ற பத்திரிகைகளிலும் அற்புதமான அருமையான கட்டுரைகளை எழுதி வருபவர். சிறுகதைகள் கவிதைகளும் அவரது ஆக்கப்படுத்திகளின் செலவாக சாகித்யாரிடம் விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். தற்சமயம் லண்டனில் தீபம் தொலைக்காட்சி சேவையில் செய்தி வாசிப்பாளராகவும் விவரணங்கள் நேர்காணல்கள் என்பவற்றை தொகுத்து வழங்கி வருவதாகவும் இருக்கும் அப்துல்லா ஒரு இஸ்லாமியர் என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ்வின் நிலம் என்று கூடாமல் இதென்ன கடவுளின் நிலம் என்று தலைப்பு போட்டிருக்கிறாரே என்ற ஒரு அங்கலாய்ச்சி எங்களுக்கு வரக்கூடும். இதுதான் அப்துல்லாவின் பத்தி எழுத்தில் உள்ள அழகிய தன்மை. அவரது தமிழ் அவ்வளவு அழகான அல்லாஹ்வின் நிலம் என்று போடாவிட்டாலும் இந்த கடவுளின் நிலம் என்ற நூலில் உள்ள கட்டுரைகள் நிச்சயமாக புனித மக்கா நகரை பற்றி சொல்வதாக இருக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கக்கூடும். அவர் என்ன சொல்கிறார், கடவுளின் நிலம் என்று நான் கருதுவது இரண்டாவது நிலம் நோர்வேதான், முதலாவது ஸ்வீஸ் என்கிறார். ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு அவருடைய உலகியல் பார்வை அவ்வளவு சிறப்பாக. நோர்வே என்ற இந்த நாடு மலைகளாலும் கடல்களாலும் சூழ்ந்த ஒரு நாடு, பலம் கொடிக்கும் நாடு. இங்கே செல்வம் கொடிக்கிறது. அரசியல்வாதிகள் ஊழல் நிறைந்தவர்களாக இல்லை, மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்று குறிப்பிடும் என்றால், பெட்ரோலியம் தோன்றுவதற்கு இனிமேல் 200 ஆண்டுகளுக்கு அந்த அரசாங்கம் தடை போட்டிருக்கிறதா? ஏனென்றால் அந்த அளவுக்கு பணம் குடிக்கும் ஒரு நாடாக அது இருக்கிறது. நம் நாட்டைப் போலவே, நமது திருகோணமலை பிரதேசத்தைப் போலவே ஒரு அமைப்பினை கொண்ட நாடுதான் நாம். இங்கும் மலைகளும் இருக்கின்றன, ஆறுகளும் இருக்கின்றன, கடல்களும் இருக்கின்றன, மீன் வளமும் இருக்கிறது. ஆனால் அந்நாட்டில் இல்லாத ஊழல் பிடிந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஏன் பிறந்தோம் என்று என் வயது பற்றி அறிகிறது என்று அவருடைய இன்னொரு வரி குறிப்பிடுகிறது. இப்படி என்னதான் அவர் சொன்னாலும் லண்டன் என்பது கல்வர்கள் வாழும் குகை என்று கூட குறிப்பிடுகிறார். மேல் நாட்டின் அழகியல் வாழ்வை பற்றி சொல்லி வரும் அவர் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இருக்கும் பொழுது அதிசயமாக இருக்கும். யாரெல்லாம் என் இறுதி காலத்தை நீ இலங்கையிலேயே முடித்துவிடு என்று சொல்கிறார். இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு விசேஷமான கட்டுரை. பணம் அதிக செலவுள்ள மரணம் என்ற ஒரு கட்டுரை வருகிறது. இந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிற விஷயம்தான் மிக சுவையாகும்.
லண்டன் மாநகரத்தில் நிறைய முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். ஒரு நாள் இந்த ஒரு முஸ்லீம்களுடைய மரண சடங்குக்கு இவர் போயிருக்கிறார். அங்கே போனதன் பிறகுதான் இவர் இந்த முடிவுக்கு வந்தார். இந்த இஸ்லாமியரிடையே ஒரு பண்பு இருக்கிறது, அவர்கள் பெட்டிகளில் தினங்களை சடலங்களை அடைப்பதில்லை, நேரடியாகவே கபூர் என்று சொல்லப்படும் சவக்குழிக்குள் இறக்கி விடுவார்கள். பெண்ணுடைய தரித்து அணிவித்து இறக்கி விடுவார்கள். அவர்களுடைய உள்ள நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த இறுதி நாட்களில் சவக்குழிக்குள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு விசாரணை நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் லண்டன் மாநகரில் விசேஷம் என்னவென்று சொன்னால், சவங்களை புடவைகளில் அனுப்பதில்லை, பெட்டிகளில் அடக்கம் செய்யவில்லை, பெட்டிகளில் அடக்கம் செய்யவில்லை. ஒருவேளை நாம் நினைக்கக்கூடும், நமது நாட்டிலே ஒரு சடலத்தை அடைத்துவிட்டால் அந்த கல்லறைக்குள் விசாரணை நடத்துபவர்கள் செல்ல முடியும். ஆனால் லண்டனில் அது முடியாது. விசாரணை நடத்த போகிறவர் சுத்தியர் அறிவாளோடுதான் நுழைய வரும். இதில் இன்னொரு விஷயம், எங்களுடைய அப்துல்லா அவர்கள் நடுங்கி போனதுக்கு காரணம், அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சவப்பெட்டி இருக்கிறதே இதுக்கு 1500 பவுன்கள் ஆகும். பிறகு சில செலவுகளையும் செய்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு சவத்தை அடக்குவதற்கு 4 லட்சம் ஆகிறதா. இந்த கட்டத்தில் தான் அதே சவக்குழிக்குள் இருந்து அதே சவக்காட்டுக்குள் இருந்து கொண்டு அப்துல்லா சொல்கிறார், யாழா இந்த 4 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன், என் எதிர்காலத்தை இலங்கையில் கேட்டிருக்கிறேன். இவ்வாறு சுவையான தகவல்களுடன் சுவையான கட்டுரைகளை அப்துல்லா கேட்டிருக்கிறார். இந்த 42 கட்டுரைகளையும் நாங்கள் அப்படியே முழுமையாக எடுத்து பார்க்கின்ற பொழுது அதை 3 அல்லது 4 பிரிவுகளாக பிரிக்க முடியும். முதலாவது பிரிவு என்று எடுத்துக் கொள்கிற பொழுது நமது நினைவு மீட்டர்கள் புலம்பெயர்ந்து இந்த நாடுகளிலிருந்து புறப்பட்டு பிற நாடுகளில் வாழ்கின்ற பொழுது இந்த நாட்டில் உள்ள சொல்கிற புளியம்பழம், சிரித்ததி வாக்கியார், அந்த புளிய மரம், நான் சாப்பிட்டீங்களா சோறு, இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்லுகின்ற அந்த வரிகள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்டுரைகளிலேயே வருகிறது. மண் கலந்த வாசமுடன், மறக்க முடியாத நினைவுகளுடன், கண்களிலும் உதரத்திலும் அதிர்வை உண்டாகுகிற சம்பவங்களோடு அவை வருகின்றன. உன்னதமான பாத்திரங்கள், ஒரு கலைக்குரிய உன்னதமான பாத்திரங்கள் இந்த கட்டுரையிலே இருக்கின்றன. அவருடைய அருமை தமிழை படிக்கும் பொழுது மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது. அடுத்து வருகிற கட்டுரைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, அவற்றின் ஒரு தொகுதியாக பார்க்கிற பொழுது, இங்கும் அங்கும் உள்ள வாழ்க்கை. அடுத்த தொகுதியை நாங்கள் ஒரு தொகுதியை பார்க்கிற பொழுது, பாலியல் வாழ்க்கை, செக்ஸ் சம்பந்தமான உணர்வுகள் எவ்வாறு இங்கும் அங்கும் இருக்கின்றன என்பதை, இவற்றை சில கட்டுரைகளை தொகுதியாக அவர் ஒரு கதையை விட மிக மிக சிறப்பாக சொல்லி சொல்கிறார். நம்மளுடைய ஒரு விசேஷ குணம் இருக்கிறது, குறிப்பாக வடபுலத்து மக்களிடம். லண்டன் மாநகரில் ஏதாவது ஒரு மூலையில் ஒருவர் நின்றிருந்தால் அதை ஒருவர் கண்டுவிட்டால் வேகமாக அருகில் வருவாராம். பிறகு ஒரு சிஏடியை போல நைசாக மெதுவாக விசாரணை செய்வார். நீங்கள் தமிழரா, இலங்கையரா, இலங்கை இலங்கை, வடக்கா தெற்கா, வடக்கில் என்றால் இங்கே சங்கானையா, சங்கானை எந்த பிரதேசம், இப்பொழுது நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், இவர் எங்கே வருகிறார், இந்த ஆசாமி என்ன சாதியைச் சேர்ந்தவர் என்பதை அறிவதற்காகத்தான். எங்கே போனாலும் இந்த மண்ணோடு கலந்து குணத்தை எடுத்துக்கொண்டு போகிற இந்த நல்ல பண்பு தமிழர்களை விட்டு தண்டனையிலும் போகவில்லை. ஒழுக்கம் பண்பாடு என்று பெரிய அளவில் நாங்கள் இங்கே பேசுகின்ற பொழுதும், அந்த ஒழுக்கம் பண்பாடு என்னமாய் நெறிமுறை என்று போயிருந்தாலும், அங்கே வாழ்கிற நமது புலம்பெயர்ந்த மக்கள் சிலர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை மிக மிக அதிசயமான ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்திலே அவர் ஒரு மணமகள் எழுகிறார்.
எப்படி தெரிகிறார்? அழகான, படித்த, ஆரோக்கியமான கடைசி வரி மிக பயங்கரமான கண்ணி தன்மை கழியாத ஒரு மனவர்கள் தேவை. அதிர்ச்சியாக இல்லையா? புலம்பெயர்ந்து போனாலும் இந்த நாடுகளில் வளர்ந்து வருகிற ஆக்க இலக்கிய துறையில் இவர்களுக்கு கொஞ்சம் கவனம் இல்லை போல இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து வருகிற குட்டி ரேவதி, சுகிர்தாதனி, மைதிலி போன்றவர்கள் எழுதுகிற கவிதைகள், சல்மா போன்றவர்கள் எழுதுகின்ற கவிதைகளை இன்னும் படித்திருக்க மாட்டாரோ தெரியவில்லை. படித்திருந்தால் இந்த முடிவுக்கு வரமாட்டார். ஏனென்றால் அந்த கவிதைகள் குறிப்பிடுகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஒரு பெண் இனிமேல் விளம்பரம் போடுகிற பொழுது, ஒரு மணமகனை தேடி விளம்பரம் போடுகிற பொழுது அவள் எப்படி கேட்பாள்? அழகான, படித்த, நல்ல காசு உழைக்கிற, ஆண் தன்மை உள்ள, ஆண்மை கழியாத ஒரு ஆண், ஒரு மணமகன் வேண்டும் என்று சொல்லி. அந்த அளவுக்கு உலகம் மாறி போயிருக்கிற நேரத்தில் இவர் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? அப்துல்லாவுக்கு ஒரு நல்ல அனுபவம் வருகிறார். 2009 மேற்குலகம் எந்த அளவுக்கு விரிந்து போயிருக்கிறது என்று பாருங்கள். பெண்களுடைய மனநிலைகளும் அங்கே வாழ்க்கை முறையும் எப்படி மாறி போயிருக்கிறது என்று பாருங்கள். 2009 லண்டன் சன் பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் இருக்கிறது. அந்த கார்ட்டூனில் ஆதாமும் ஏவாளும் தனிமையில் இருக்கிறார்கள். ஆதாம் போதையில் இருக்கிறான். ஏவாளை வரும்படி அழைக்கிறார். இந்த உலகத்துக்கு நாம் ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வேண்டும் ரெண்டு பேர் சொல்கிறார். ஆனால் ஏவாளுக்கு தெரியும் போதையில் இருக்கிறார். அவள் என்ன செய்கிறார்? கையில் உள்ள ஒரு குட்டியை காட்டுகிறார். செயற்கை உண்டு. ஒரு புதிய ஜீவன் என்ற உலகத்தை உருவாக்குவதற்கு அதாமே நீ எனக்கு தேவையில்லை என்று அவர் சொல்கிறார். லண்டன் மாநகரம் இப்படி மாறி போயிருக்கிறது. இந்த கார்ட்டூனை பார்த்துவிட்டு தனது அலுவலகத்தில் தனது பக்கத்தில் ஆசனத்தில் இருக்கிற ஏவாளிடம் கேட்கிறார். அதாவது ஒரு பெண்ணிடம் கேட்கிறார். யாரு உங்களுடைய எப்படி இந்த கார்ட்டூன்? அவள் துள்ளி குதிக்கிறாள் சந்தோஷத்தில். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இந்த ஆண்களுடைய தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியானால் பச்சையாவே சொல்லு, செக்ஸுக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். இது என்ன, நீ பிக்கட்லி அறிய மாட்டாயா என்று கேட்கிறார். இந்த பிக்கட்லி என்பது என்ன? இது லண்டன் மாநகரத்தில் உள்ள ஒரு விசேடமான நகரம். இந்த நகரத்துக்கு ஆண்களும் பெண்களும் போவார்கள். அவர்களுக்கு தேவையான பொருள்களை, பெண் அவளுக்கு தேவையான ஆண் உறுப்புகளையும், ஆண் அவளுக்கு தேவையான பெண் உறுப்புகளையும் சத்தமில்லாமல் வாங்கிக் கொள்வார்கள். கடைக்காரன் அவர்களை ஒரு அசூயோடு பார்ப்பதில்லை. ஏதோ நாங்கள் வாங்காத தேங்காய் ஆப்பிள் வாங்குற மாதிரி அவர்கள் வாங்குவார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை அங்கே மறந்து விட்டது. ஒன்லி ஃபாதர், ஒன்லி மதர் என்பதெல்லாம் போய் இன்று அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வெளி உலகம் இருக்கிறது. அங்கே போய் இவர் எங்களுடைய பெரியவர் கண்ணி கழியாத மணமகள் கேடுகிறார். இந்த மாதிரி அருமையான கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த கட்டுரைகள் உண்மையிலே இதுக்காக இந்த மாதிரி கட்டுரைகள் நம்முடைய பத்திரிகையில் வந்தபோது, இந்தியா உயிர்மை பத்திரிகையில் வந்தபோது கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கிறார். அப்துல்லா செக்ஸ் எழுதுகிறான், பாடிய விஷயங்கள் எழுதுகிறான், ஓடாதீர்கள். உண்மை அது அல்ல. அந்த நாட்டில் உள்ள யதார்த்தத்தை அவன் எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனுடைய, ஒரு பத்து எழுத்தாளனுடைய பார்வை அல்ல. எழுத்தாளருடைய பத்திரிகை எழுத்தாளருடைய பார்வையே அல்ல. ஒரு சிறு கதையை எழுதிட்டு அது ஒன்று ஒரு இந்த பத்தி எழுத்துக்களை எதிர்ப்பு காட்டுபவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய சொல்லலாம் முடியுங்கள் சொல்லிவிட்டார். ஒரு
சிஷ்யன் ஒரு குருவானவரிடம் கேட்கிறார், குருவே நீண்ட காலம் தவம் செய்துவிட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். தந்தோம் என்றார். ஒரு குதிரை வேண்டும், தந்தோம் என்றார். அது வேகமாக ஓட வேண்டும், தந்தோம் என்றார். அது தெந்தலாக நடக்கும், காற்றாக மாறும், புயலாகவும் ஓடும், நீ ஆண்டவனே என்று சொன்னால் போதும். குதிரையில் அவன் ஏறி நான் சந்தோஷமா குதிரையை தட்டி விட்டான். ஆனால் குருவானவர் சொன்னார், குதிரையை நிறுத்த வேண்டுமென்றால் நீ கடிவாளத்தை இழுத்தால் போதாது, நன்றி இறைவா என்று ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், நன்றி இறைவா என்று ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். குதிரையும் காற்றானது புயலானது புயலாக பறந்தது. உலகம் சுற்றி சுற்றி வந்த பொழுது களைத்து விட்டது இந்த சேவகனுக்கு, இந்த சிஷியனுக்கு. குதிரையின் கடிவாளத்தை பிடித்து எழுத்தான், அது நிற்கவில்லை. பிறகுதான் ஞாபகம் வந்தது, நன்றி இறைவா என்று சொன்ன வார்த்தைகள். உடனே நன்றி இறைவா என்ற ஊர்வலம் நின்று விட்டது. எட்டி பார்த்த பொழுதுதான் தான் காவிரி அதல பாதாளத்துக்கு முன்னால் இப்போது தெரிந்தது. ஐந்து அங்கலம் கூட இருக்காது, குதிரை கால்வத்தால் கீழே போய்விடும். என்ன செய்தான்? ஆண்டவனே என்றான். குதிரை உயர் வேகத்தில் பறந்து போய் பாதாளத்திலிருந்து அடுத்த துருவத்துக்கே போய்விட்டார். இந்த மாதிரி புதிய எழுத்துக்களுக்கு தடை போட்டால் நமது இலக்கியமும் அந்த மாதிரி சீரழிந்து போகும். நன்றி. பற்றி மட்டுமில் ஞானகுமாரன் அவர்கள்